எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி தான். பிக் பாஸுக்கு அப்புறமா விஜய் டிவியில் ரொம்பவே பெரிய ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி தான். குக் வித் கோமாளி சீசன் டூவோட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அது முடிஞ்சது மட்டும் இல்லாமல் அதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டே இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸில் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்து கெஸ்ட்டாக போயிருக்காரு. அவர் வேறு யாருமே இல்லை, எஸ்டிஆர் அவர்கள் தான் அந்த ஷோவோட ஃபைனலுக்கு வந்து போயிருக்காரு. அதை கேட்ட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் டூவோட ஃபிஃப்த் பிளேஸ் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ் வந்து எல்லாரும் ஷக்கிலாமா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து ஃபோர்த் பிளேஸ் வந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் அஸ்வின் வந்து கிடச்சிருக்கு. அஸ்வினும் பார்த்தீங்கன்னா டாப் டூக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிருந்தாங்க. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் தான் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஷக்கீலாமாவுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் கிடச்சிருக்கு. அந்த வின்னர் பார்த்தீங்கன்னா கனி அவங்களுக்கு தான் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. கனி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே குக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸுக்கு வெல் டிசர்வான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப சோகமான ஸ்டோரிலாம் போட்டு அவங்களோட எமோஷன்ஸ்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவாங்கி அவர்கள் என்ஜாயிங் த லாஸ்ட் மோமெண்ட் இன் திஸ் செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்டோரி போட்டது பின்னாடி பேக்ரவுண்டில் சோகமான மியூசிக்லாம் போட்டு ரொம்ப அழுகிற மாதிரியான எமோஜிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புகழ் அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் யூ ஸோ மச் மக்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற எமோஜிலாம் போட்டிருக்காரு. அதை பார்த்த ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சோகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேபிஒய் சரத் அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம ஒன்று சேர்ந்தோம், ஆனால் கடைசியில் ஃபைனல் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ ரொம்ப அழுகையாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோவோட குட்டி தம்பியான சக்தி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் டேக் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்கள ஷேர் பண்ண எமோஷன்ஸ் எல்லாருமே வந்து போட்டிருக்காரு. அதை பார்த்த கன்னி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் ரிப்ளை பண்ணி அவங்களும் ஒரு எமோஷனான மெசேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஷோவோட விஜயவான ரக்ஷன் அவர்கள் அவரும் ஒரு எமோஷனான மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்காக வெயிட் பண்ணுறதா இல்லை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க. குக் வித் கோமாளி ஷோ வந்து இந்த வாரத்தோட முடிய போகுது, நீங்கள் இந்த ஷோவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை வின் பண்ண கன்னி அவங்கள பற்றியும் பாபா பாஸ்கர் ஃபோர்த் பிளேஸ் வந்திருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.